ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம போகிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட். ஸோ நம்ம ஊரில் இப்போ ரொம்ப பரபரப்பாக சொல்கிற ஒன்றிய அரசு அப்படின்னு, சரிங்களா? ஸோ பெட்ரோல் விலை குறைங்க குறைங்கன்னாங்க. ஸோ எப்படி குறைக்கிறது? ஸோ மக்களை எப்படியாவது நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனை ஒரே இஷ்யூவில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, கொளுத்தி போடுவோம், மத்திய அரசை ஒன்றிய அரசாக மாற்றிடுவோம் அப்படின்னு கொளுத்தி போட்டது தான். கடைசி வரைக்கும் இப்போ பெட்ரோல் விலையும் குறையல. சரி, ஓகே. ஸோ யூனியன் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்போசிஷன், சரியா? ஸோ கவர்மெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அதில் நம்ம வந்து பிரின்சிபல் ஆர்கன்ஸாக நம்ம பார்க்கறது தான். ஸோ மூணு இல்லையா? ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று ஜுடிஷியரி. ஸோ இப்போ யூனியன்கிறதுனால யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யாரெல்லாம் இதில் பார்ட்டாக இருக்காங்க? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனியன் Council of Ministers. Second, Vice President. தேர்டு யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாலே என்னது? குரூப்புன்னு அர்த்தம். கவுன்சில்னாலே என்னது? கூட்டம் அப்படின்னு தமிழ். ஓகே, இப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு அவர் தான் யார்? பிரைம், சரியா? பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அதர் மினிஸ்டர்ஸ். பட் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொன்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும், அதில் முதல்ல இருக்கிறதே யார்? பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சரியா? அண்ட் ஃபோர்த்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்டானி ஜென்ரல். ஓகே, ஷார்ட் ஃபார்ம் ஏஜின்னு சொல்லுவாங்க. அதாவது லாயர் ஆஃப் த கவர்மெண்ட், தட் இஸ் லாயர் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். லாயர்னு சொல்ல முடியாது, அட்வொகேட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வார்த்தை வரும், லாயர்னு வந்ததுனால சொல்கிறேன். இது வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தான் கொடுத்துட்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. லாயர் அப்படின்னா, ஓகே, கண்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா லாயர்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லாயர் அப்படின்னா டிகிரி. ஸோ எய்தர் 3 இயர்ஸு ஆர் 5 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்கள நம்ம லாயர்னு சொல்லுவோம். இவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ்னா யாருக்கு கீழேயாவது ஜூனியராக போய் சேர்ந்து வழக்கலாம், என்ன பண்ண முடியாது,
அசஸ் பண்ண முடியாது. ஓகே சொல்றப்படிதான் இல்ல, கேஸ் எடுத்து வாதாட முடியாது. சிம்பிளா சொல்லணும், லாயருக்கு அடுத்து என்ன அப்படின்னா அட்வொகேட்டுன்னு போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. அட்வொகேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்ஸ் லாயர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மெம்பர் ஆயிட்டாருன்னு வைங்க, நவ் ஹீ பிகம்ஸ் அட்வொகேட். இப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டி கேசஸ் பெட்டி கேசஸ் எடுத்து வாதாட முடியும். பட் நார்மலா இவங்க எல்லாம் எடுத்து வாதாட மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா தே வில் பிராக்டிஸ் அண்டர் ஹூம், அண்டர் அ சீனியர் அட்வொகேட். சீனியர் அட்வொகேட்னா மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹைகோர்ட். சரியா, இதுதான் சீனியர் அட்வொகேட். சீனியர் அட்வொகேட்டுக்கு அடுத்து இருக்கிறது தான் என்னது அப்படின்னா AOR. சரியா, அதாவது அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கேசஸை எடுக்க முடியும். மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்ஸை தான் நம்ம வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அப்படின்போம். பாலி நரிமன், சோழி சுரப்ஜி, ஓகே பா சிதம்பரம், இவங்கெல்லாம். சரி, கம்மிங் பேக். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொன்னாலே அதில் ஃபர்ஸ்டாக இன்க்ளூட் ஆகிருக்கிறது ப்ரைம் மினிஸ்டர். ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னாலே இட் இன்க்ளூட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல். அட்டார்னி ஜென்ரல் இஸ் நத்திங் பட் தி அட்வொகேட் டு தி கவர்மெண்ட். கவர்மெண்டுடைய கேசஸை எடுத்து கவர்மெண்டில் கவர்மெண்ட்டினுடைய வழக்குகள், கவர்மெண்ட் கேசஸ், அதுக்கு கவர்மெண்ட் சார்பாக அப்பியர் ஆகிறவர் தான் அட்டார்னி ஜென்ரல். ஓகே, ஸோ தே ஆல் ஃபார்ம் த பார்ட் ஆஃப் இது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் லெஜிஸ்லேச்சர் இஸ் நன் அதர் தான் என்னது, பார்லிமெண்ட். ஓகேவா, அண்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது தான் என்னது, சுப்ரீம் கோர்ட். ஓகே, இது போக அடுத்து யார் வரா, இன்னொருத்தர் ஒரு தனி இண்டிபெண்ட் ஆஃபீஸ் ஒன்று யூனியன் கவர்மெண்ட்ல இன்க்ளூட் ஆகுது, அதுதான் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, இன் ஷார்ட் ஃபார்ம் வி யூஸ் டு அட்ரஸ் சிஏஜி, கேக். அவரை தான் நம்ம வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். கம்ப்ட்ரோலர் அப்படின்னா கம்ப்யூட்டிங் கண்ட்ரோலிங் ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தது தான் கம்ப்ட்ரோலர். அண்ட் ஆடிட்டர், ஆடிட்டர்னா ரிவ்யூ ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ யூனியன் கவர்மெண்ட்னுடைய அக்கௌண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறவர், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. தோ இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, தோ ஹீ இஸ் பொசிஷன்ட் அண்டர், though he has been positioned under union government. Okay, so yeah, ivarude office enga establish a irukku union government la establish aanalum he will review and audit both union and state. சரியா,
இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இதான்ப்பா யூனியன் கவர்மெண்டுடைய கம்போசிஷன். ஃபைன். ஸோ இதில் இப்போ நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறோம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வர்றதே யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 120 ஒரு 130 ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வருவார். ஃப்ரம் 120 டு எப்படினாலும் மோர் தேன் 100 வச்சுக்கோம். சரியா? ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனில் நம்பர்ஸ் பிரகாரத்தில் நம்ம வந்து நம்பர்ஸ் பிரகாரத்தில் ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா 1 to 395 வரைக்கும் தான் இருக்கு நம்பர்ஸ். சரியா? இன் நம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக எடுத்தோம், இண்டிவிஜுவலாக எடுத்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் மோர் தேன் 462 இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு இதில் குத்து மதிப்பாக சொல்கிறேன். இதுல 1/3 பிரசிடென்ட் வருவார். சோ மூணுல ஒரு பகுதி பிரசிடென்ட் தான். அண்ட் ஹி இஸ் a very interesting character in the office. சோ அதனால நம்ம அப்படியே பாப்போம். ஒண்ணுனா பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரசிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஜெராக்ஸ் கையில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போதான் அந்த வார்த்தை ஞாபகம் வருது. அது வந்து அந்த ஆர்டிகல் 51 சொல்லிட்டு இருந்தபோது சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய டிஃபென்ஸ் பாலிசி. நம்ம டிஃபென்ஸ் பாலிசி வந்து இட் இஸ் அ டிட்டரண்ட் பாலிசின்னு சொல்லுவோம். ஓகே, டிட்டரண்ட் அப்படின்னா தடுக்கிறது. அதை நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து எந்த நாட்டுடன் எடுத்த உடன் போருக்கு போக மாட்டோம். போர் யாராவது நம்ம மேலே போர் தொடுத்தாதான் நம்ம போருக்கு போவோம் அப்படின்னு. சரி, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. So, Article 52 of the Constitution. Article 52 of the Constitution, என்ன பண்ணுது? It establishes President's office. என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a President of India for the Union. Okay, there shall be a President of India for the Union. Next to the 53. So 53 என்ன சொல்லுது? It talks about the executive power of the Union. ஒன்றியத்தினுடைய நிர்வாக அதிகாரத்தை பத்தி பேசுது. சோ இதை நான் வந்து ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல நான் எழுதுறேன். சோ கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய லீகல் டெக்ஸ்ட்ல நான் எழுதல, சிம்பிளா நம்ம புரியறதுக்காக நான் எழுதுறேன். சரியா? என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் power of the union is vested upon the president of India and he or she
ஷால் எக்ஸசைஸ் இட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ subordinates appointed by him. Him or her, எப்படி வேணாலும் சரியா? So அப்படியே படிங்க. Executive power of the union is vested upon the president of India. And he or she shall exercise it either directly or indirectly through subordinates appointed by him. Okay. So, simple-a solluna, மத்திய அரசனே வச்சுக்கோ. ஸோ மத்திய அரசனுடைய நிர்வாக அதிகாரமானது குடியரசுத் தலைவரிடம் இருக்கும். அதை அவர் நேரடியாகவோ அல்லது தகுந்த நபர்களை நியமித்து மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம கன்ஃபியூஷனாக இருக்கு. எதில் கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். எதில் அப்படின்னா ஒன்று டைரக்டு, இன்னொன்று இன்டைரக்டு. யார் மூலமா அதை செயல்படுத்துறாரு? சரியா? ஒண்ணு கொடுத்தா டைரக்ட்னு கொடுக்கணும், இல்லைன்னு கொடுத்தா இன்டைரக்ட்னு கொடுக்கணும். எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ சவார்டினேட்ஸ் அப்படின்னா எந்த நேரத்துல அவர் டைரக்டா செயல்படுவார், அந்த அதிகாரத்தை டைரக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு, எந்த நேரத்துல அவரு மறைமுகமா எக்ஸிக்யூட் பண்றாரு, ஒண்ணுமே புரியலையே. சரியா? ஏன்னா அஸ் பர் ஆர்டிகல் 77ல பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் வில் பி அண்டர்டேக்கன் இன் தி நேம் ஆஃப் பிரசிடென்ட். மத்திய அரசனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே இயற்றப்படும் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப எப்ப வந்து இவர் டைரக்ட், எப்ப இவர் இன்டைரக்ட் எனக்கு விளங்கல அப்படிங்கிற போதுதான் த்ரூ த கேஸ் ஆஃப் நந்த பாரதி கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. தம்பி நீ ஃபர்ஸ்ட் டைமா கான்ஸ்டியூஷன் படிக்கிற, அதனால நீ 53 படிக்கிற அப்படின்னா தயவு செய்து 53 படிக்கும் பொழுது 74 சேர்த்து படி. சரியா? ஆர்டிகல் 74. ஸோ அப்ப 74 என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 74 என்ன கொடுக்குறாங்கன்னா தேர் ஷால் பி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, இது நம்ம புரிதலுக்காக எழுதுறேன். ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், இது நம்ம புரிதலுக்கு. சரியா? யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னாலே நான் என்ன சொன்னேன், அதுலேயே பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு. நோட்ஸ் அப்படி எழுதுறதுனால நம்ம பர்பஸ்க்காக நான் அப்படி எழுதுறேன். ஸோ தேர் ஷால் பி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் டு எய்டு அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட் in all executive matters. And the president
shall act in accordance with such advice. அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நீதிபதி சொல்கிறாரு, நீ 53 தனியாக படிக்காத, 53 74 சேர்த்து படி, இப்போ உனக்கு புரியுங்கிறார். சரி ஓகே, இப்போ ஆல் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸில் என்ன நடக்குது, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ பிரைம் மினிஸ்டர் யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறா, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறா. சரி, பட் ஆனால் அடுத்த ஒரு லைன் வருது, என்ன வருது, ஷால் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ். ஷால்னு தான் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து ஷால்னு பார்த்தா என்னது, ஷாலுக்கும் மஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. மஸ்ட்னா கட்டாயம், ஷால் அப்படின்னா ஒரு விருப்பத்தக்கம். அப்போ இப்போ க்வெஸ்சன் வருது, வெதர் தி அட்வைஸ் கிவன் பை, சரியா, இப்போ ஒரு க்வெஸ்சன் வருது. ஸோ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட், ஓகே, அப்போ தி அட்வைஸ் கிவன் பை த பிரைம் மினிஸ்டர் டு த பிரசிடென்ட் இன் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ் is whether binding is it binding கட்டாயம் கேட்கணுமா. ஏன்னா இந்த வார்த்தை வருதே, shall act in accordance with such advice, சொல்லுங்க நீதிபதி ஐயா. இப்ப கேசவானந்த பாரதி கேஸ்ல சீஃப் ஜஸ்டிஸ் கிளீனா சொல்லிடுறாரு, என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, எஸ் the advice given by the prime minister is always binding upon the president, okay. Appa immediate Kesavananda Bharathi case poloma excuse me central government ku or direction kudukuraar supreme court, okay. Kindly make an amendment into the constitution mentioning that the advice given by the prime minister is always binding upon the president, yeah. So adukku da enna pannanga, the 42nd constitutional amendment act 1976 clearly made an amendment under inga 74 mentioning that the advice given by the prime minister is always binding upon the president. கட்டாயம் கேட்டு செயல்படணும், அவர் president கிறவர் தனித்து செயல்பட கூடாது, he cannot act on his own அப்படினு clear-ஆ ஒரு explanation கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ என்ன நடக்குது, இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா 74ல என்ன நடக்குது, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. என்ன கிளாரிட்டி அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் 53 பொறுத்து, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் மத்திய அரசனுடைய நிர்வாக அதிகாரம் அப்படின்னு நம்ம பேசணும்னா, பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு என்ன ஆயிருது, ஹி மியர்லி பிகம்ஸ் அ டி ஜூரே எக்ஸிக்யூட்டிவ், டி ஜூரே அப்படின்னா நாமினல் ஹெட்டு, தமிழில் செயலற்ற அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. அப்போ ஹூ பிகம்ஸ் த டி ஃபேக்டோ இஸ் நன் அதர் தன் பிரைம் மினிஸ்டர்
and his council becomes the de facto executive, which means real head. So prime minister sonna president kattayam kekkanum. Okay, இந்த விஷயத்துல ஒரு சின்ன மாற்றத்தை that is ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துச்சு. என்னது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சரியா. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு மேட்டரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு அட்வைஸ் வழங்குறார் சரியா. இந்த அட்வைஸை கேட்டுட்டு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரை என்ன பண்ண சொல்லலாம், கைண்ட்லி ரீகன்சிடர் ஒன்ஸ். பிரைம் மினிஸ்டர் அவர் அதை ரீகன்சிடர் பண்ணலாம், சாரி பண்ணாம போகலாம், இல்லை பண்ணலாம். ஓகே, ஹி கேன் எய்தர் டூ எ ரீகன்சிடரேஷன் வித் ஹிஸ் கவுன்சில், இல்லை தேவையில்லை அப்படின்னு அப்படின்ட்டு அவர் செகண்ட் டைம் கொடுத்துட்டாரு அப்படின்னா, நவ் திஸ் பிகம்ஸ் பைண்டிங். ஓகே, இந்த சேஞ்சை எது கொண்டு வந்துச்சு அப்படின்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே சரியா, அப்போ இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டும் ரெண்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இதுதான் பண்ணுச்சு. சிம்பிள் அஸ் தட். ஓகே, சோ தஸ் தி போத் தி அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, the president does not enjoy constitutional discretion. அரசியல் அமைப்பு ரீதியா அவருக்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று இந்த இரு சட்ட திருத்தங்களும் உறுதி செய்தது. சோ போத் தி அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் கிளியர் தட் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் என்ஜாய் எனி கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் சரியா. இன்ட்ரெஸ்டிங்லி 2007 judgment, okay, என்ன பண்ணது, clarifies the Supreme Court. அதாவது Supreme Court என்ன பண்ணது, கிளியரா சொல்லுது, எஸ் தி பிரசிடென்ட் டஸ் நாட் என்ஜாய் constitutional discretion but he enjoys situational discretion when the prime minister office
becomes vacant. However, such situational discretion is subjected to parliamentary convention. Sariya. So Thirumba, the president does not enjoy constitutional discretion, but he enjoys situational discretion when the prime minister office falls vacant. However, such situational discretion is also subjected to parliamentary convention. அப்படின்ட்டு 2007 சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஓகே, என்னது அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அப்ப அதுன்னா நம்ம இந்த சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷன் எப்ப அரைஸ் ஆகுது, அதை பயன்படுத்தும் போது இந்த பார்லிமெண்டரி கன்வென்ஷன்னா என்ன, அப்ப ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க, பேட்டரி வேற வீக் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல அதை நான் கண்டினியூ பண்றேன். சரி, ஸோ இந்த ரெண்டு, இந்த லாஸ்டா சொன்ன இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங்க நான் உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்றேன். இது வரைக்கும் பார்த்தது ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next class. It is tomorrow's class.